நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு எந்த நட்சத்திரத்தில் இதை செய்யக்கூடாது என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது, பொதுவாகவே சில காரியங்கள், குறிப்பாக சில காரியங்களுக்காக நாம் கடன் பெறுவதாக இருந்தாலும் சரி, கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் சரி, மருத்துவம் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த நட்சத்திரங்களில் இந்த காரியங்களை செய்தால் நாம் அதிலே வெற்றி பெறுவது என்பது மிகவும் அரிது. அது என்ன நட்சத்திரம் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது, பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயுளியம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி ஆகிய 12 நட்சத்திரங்களிலும் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ அல்லது பிரயாணம் செய்வது போன்ற காரியங்கள் ஈடுபடுவது தவிர்க்க வேண்டும். அதேபோல் ஆப்ரேஷன் போன்ற காரியங்களில் செய்வதோ அல்லது இந்த நட்சத்திரங்கள் கடன் பெற்றவர் மீள்வது மிகவும் அரிது. கடன் கொடுத்தவரும் திரும்ப பெறுவதும் இல்லை, பிரயாணம் செய்தவர் வெற்றியோடு திரும்பியதும் இல்லை, மருத்துவம் பார்த்தவர் வெற்றி பெறுவதும் அரிது. ஆதலால் இதுபோன்ற நட்சத்திரங்களில் இதுபோன்ற காரியங்களை நீங்கள் தவிர்த்துவிட்டு மற்ற நட்சத்திரங்களிலும் செய்து கொண்டு நல்ல பலனை பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.